billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கும் போற்றி புகழ தகுதியானவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா, சலாத்தும் சலாமும் எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. நீதி வழுவா நீதி வழங்கும் நடுவர்களுக்கு எனது சொற்பொழிவை காணொலி மூலம் முன்வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச எடுத்திருக்கும் விடயம் சமூக வலைத்தளங்களால் ஏற்படும் நன்மை தீமைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், தனது மேய்ப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக. இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து நாங்கள் பார்ப்போமேயானால், எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் அருட்கொடைகளை பற்றி நாளை மறுமை நாள்ல விசாரிக்கப்படுவோம். மற்ற கண்டுபிடிப்புகளை போல இந்த ஸ்மார்ட் போனும் அல்லாவால் எமக்கு அருளப்பட்ட அருட்கொடைகள்ல ஒன்றாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் போன் நன்மைகளை ஆராய்வோமேயானால், கல்வித்துறைக்கு இது பெரும் உதவியாக இருக்கிறது. ஒருவர் வெளிநாட்டில் மரணித்தாலும் அவருடைய மரணத்தை உடனே நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போல வெகு தூரம் சென்று நேரம் செலவழித்து செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இலகுவாகவும் அவசரமாகவும் செய்து கொள்கிறோம். அதிகமான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்கிறோம். திருமண விடயங்கள், பிரயாணம் என இதன் நன்மைகள் ஏராளம். இந்த சமூக வலைத்தளங்களை யார் நல்ல முறையில் பயன்படுத்துவாரோ அவரை அல்லாஹ் பாதுகாப்பான். இதன் நன்மைகளை போலவே தீமைகளும் இருக்கின்றன. இன்றைய இளைஞர் யுவதிகள் இதன் மூலம் தடம் மாறி செல்கின்றார்கள். இதை தவறான முறையில் பயன்படுத்துகின்றார்கள். பல குடும்ப வாழ்க்கையில் இந்த சமூக வலைத்தளங்களால் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பல தற்கொலைகள் நடக்கின்றன. இதனால் நேரங்கள் வீணான முறையில் கழிகின்றது. இன்று இந்த சமூக வலைத்தளங்களில் பல பொய்யான விடயங்கள் காட்டப்படுகின்றன மற்றும் நம்ப வைக்கும் வகையில் ஆதாரமற்ற கருத்துக்கள் இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற வகையில் முன்வைக்கப்படுகின்றது. உதாரணமாக, அண்மை காலங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல பரவி வந்த ஒரு விடயம், சவுதி அரேபியாவில ஒருவர் மரணித்து கஃனிடப்பட்ட பின் அவரை சுற்றி ஒரு பாம்பு சூழ்ந்து கொண்டது. அவரின் முகத்தை திறந்து பார்த்தால் கருமையாக இருந்தது என்பதாக. இது அல்லாஹ்வின் வேதனையும் சோதனையும் அன்றி வேறில்லை. மரணத்தின் பின் நடைபெறும் எந்த ஒரு விடயத்தையும் வெறும் கண்களால் பார்க்க முடியாத போது எவ்வாறு இந்த வீடியோக்களால் ஏமாற்ற முடியும் சிந்தியுங்கள். ஆகவே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோம். இது அல்லாஹ்வின் அருட்கொடை என்பதால் இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வது எமது கடமையாகும். போன் என்பது தொலைவில் உள்ள இன்னொருவருடன் பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தாலும் இதில் தற்போது கோலும் பேசலாம் என்ற அளவுக்கு வந்துவிட்டதை மறுக்க முடியாது. ஆகவே இந்த சமூக வலைத்தளங்களை அல்லாஹுக்கு பொருத்தமான ஹலாலான முறையில் பயன்படுத்தி ஈருலகிலும் வெற்றி பெறுவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாம்.